ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தி கேர்ள் பேஜ் ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப பிடிச்ச வீடியோவாக இருக்கும் பிகாஸ் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் தான் இந்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் ப்ளஸ் உங்களுடைய ஹேர் ப்ளஸ் உங்கள் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது மூணுத்துக்குமே வந்து சம்மர் பெனிஃபிட் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிட வினிகர் பற்றி தான் அதாவது ஏசி வீன் சொல்லுவோம் ஸோ இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ நான் இப்போ கரண்ட்டாக எந்த ஆப்பிள் சிட் வினிகர் யூஸ் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஹரிமாவுடைய ஆப்பிள் சிட வினிகர் இது ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணாலும் சரி ஹேர் இருக்கட்டும் இல்லைனா வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த இந்த ப்ராண்டே கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்குது ஆல்ரெடி நான் இதுலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலி பண்ணிவிட்டேன் அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து இதோட இன்க்ரீடியண்ட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ளஸ் இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் அண்ட் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் வரும் ஸோ கொஞ்சம் அஃபோர்டபுள் தான் ஏன்னா நம்மளுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால அந்த ரேட் கொடுத்து நம்ம வாங்கலாம் அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு வாட்டி இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நல்லா ஷேக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணோம் பிகாஸ் கீழே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மெயின் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அப்படியே செடுமெண்ட் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாட்டி இதை எடுத்து யூஸ் பண்ணும்போதும் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது இல்லையா அது ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருந்தாங்க கம்மியாலாம் கொடுக்கல ஸோ நானே வந்து இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன் நான் வாங்கி ஒரு த்ரீ வீக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்குள்ளேயே நான் இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின்னுக்கு ட்ரை பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கு இது எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டோனராக ட்ரை பண்ணுங்கள் டோனராக மட்டும் தான் ட்ரை பண்ணணும் இதை நீங்கள் ஸ்கின்னுக்கு ட்ரை பண்ணும்போது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன ஸ்கின்னுக்கு என்ன பெனிஃபிட் ஹேருக்கு என்ன பெனிஃபிட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இதுக்கப்புறமா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ரெண்டு பேருக்கும் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீழே இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்பவே செடிமெண்ட் ஆகிருக்குன்றதுனால அதை கண்டிப்பாக ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் அதை மறந்துடாதீங்க அண்ட் அந்த ப்ராண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது நானால் தான் உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறேன் ப்ளஸ் இதை நீங்கள் ஒரு ஒரு வாட்டி வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப்பிள் சிட வினிகர் பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து இவ்வளோ வாட்டர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் சொன்ன அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஸோ இது உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக்கி இந்த பாட்டிலில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இல்லை எனக்கு இது நல்லாவே இருக்கு எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லைனா ஈக்குவல் ஈக்குவலாக இப்போ இவ்வளோ ஊற்றுறீங்க ஆப்பிள்ஸ் இடமினீங்கன்னா அவ்வளோ வாட்டர் நீங்கள் வந்து ஈக்குவலாக ஊற்றிக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏசிவி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஒரேடியாக வந்து ஹாஃப் ஆப்பிள் சைடர் வினிகரும் ஹாஃப் வாட்டரும் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அது கூட வந்து அதிகமான அளவு வாட்டர் ஊற்றுங்க இப்போது ஒரு மூடி ஆப்பிள் சைடர் வினீகர் ஊற்றுறீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு மூடி வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட் டைம் யூஸ்க்கு இல்லைனா அஞ்சுலேருந்து ஆறு முடி கூட ஆட் பண்ணலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் டைமுக்கு வந்து நிறைய வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின் டைப் மற்ற எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இப்போ நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பாதிக்கு பாதி யூஸ் பண்ணாதீங்க இவ்வளோ ஆப்பிள் செடவி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாட்டில் ஃபுல்லாகவே வந்து வாட்டர் ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படாது நான் ஃபஸ்ட்டு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு சொல்கிறேன் அதனால தான் நீங்கள் நிறைய வந்து ஏசிவி யூஸ் பண்ண வேணாம் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏசிவி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அண்டு இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா என்னோடய தேர்டு பாட்டில் இது இதை நான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி வந்து த்ரீ டைம்ஸ் நான் இந்த பாட்டில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா எனக்கு வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டில் அவ்வளோ செட் ஆகலை அதனால் நான் இதை வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி டோனர் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் உங்கள் கையிலேயே கூட உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு ஃபுல்லாக நீங்கள் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு மூடி ஆப்பிள் செடவி நீங்கள் ஊற்றிக்கோங்க அது கூட வந்து இப்போ நான் ஊற்றுறேன் பார்த்தீங்களா இந்த ஹாஃப் கிளாஸ் வாட்டர் இவ்வளோ வந்து நீங்கள் ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட பெனிஃபிட்ஸையும் நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஹேர்க்கு யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் ஸோ இதுக்கு மேலே தண்ணியும் ஊற்றாதீங்க இதுக்கு மேலே ஆப்பிள் சிட வினிகரும் ஊற்றாதீங்க என்னடா கலர் லைட்டாக இருக்கே எஃபெக்ட் வராமல் போயிட போதுன்னு சொல்லி ஆப்பிள் சிட வினிகர்லாம் ஊற்றாதீங்க ஸோ இப்போ இதே ஒரு மூடி ஆப்பிள் சிட வினிக் வந்து நீங்கள் இவ்வளோ தண்ணி ஊற்றி வந்து வெயிட் லாஸ்க்கு குடிக்கலாம் இதை விட அதிகமாக கூட நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய பாடி இதுவை பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குடிச்சிக்கோங்க ஸோ ஏசிவி ஸ்கின்னுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரஜன் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது ஸோ அது வந்து உங்களுடைய பிளட் ஃப்ளோவை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ ஸ்கின் வந்து எப்போயுமே நல்லா க்ளோயிங்காக இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு சொல்லலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு இருக்க போர்ஸ் எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணோம் ஸோ உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் அவ்வளோ இருக்காது அண்ட் இது ஒரு கிரேட் ரெமிடி ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க தாராளமாக ஏசிவி யூஸ் பண்ணலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய பிஹெச் லெவல் உங்கள் ஸ்கின்னுடைய பிஹெச் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணும் அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஆக்னே பிம்பிள்ஸ் இது வராமல் வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணிக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டிஃபங்கல் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல வந்து போர்ஸில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவாக இருக்கட்டும் ஆயிலாக இருக்கட்டும் டஸ்ட் எல்லாம் ப்ளே அப்படியே வந்து க்ளாக் ஆகிடும் ஸோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிடும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹால்ஃபா ஹைட்ராக்சில் ஆசிட் இருக்குது அதாவது ஒரு ஏஹச்ஏ கண்டென்ட் இருக்கு இதில் ஸோ இது வந்து உங்களுக்கு இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்தியாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம் அண்ட் இது உங்கள் ஸ்கின்னை நல்லா சூதிங்காகவும் எக்ஸ்போலியேட்டும் பண்ணும் அண்ட் ஏசிவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்க ஏஜ்னா ஏஜிங்னால ஏற்படக்கூடிய ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடும் அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபைன்லைன்ஸ் இருக்குது இல்லை ரிங்கிள்ஸ் இருக்குதுன்னா அது எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணிவிடும் அண்ட் இதில் வந்து மேலிக் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷனை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாருங்கள் ஏசிவியில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஸ்கின்னுக்கு ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் எதுவும் நோட் பண்ணிக்கோங்க இது நல்லா வந்து ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரிஸோட ஒர்க் ஆகும் நீங்கள் வேறு எதனா ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இது நீங்கள் எதனா ஒரு ஆசிட் இல்லை ரெட்டனால் ரெட்டனாய்ட்ஸ் அந்த மாதிரி இருக்க பொருள் கூட இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அது உங்களுக்கு ஸ்கின்ல எதனா ஒரு ப்ராப்ளமும் ஏற்படுத்தலாம் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏசிவி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஏசிவி வந்து ஹேர் கெப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் ஷாம்பூ பண்ணதுக்கப்புறமா ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஏசிவியை வந்து சும்மா உங்கள் தலையில் வந்து ரின்ஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி இந்த அளவு தான் ஊற்றணும்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்ன குவாண்டிட்டியே வந்து ஃபர்ஸ்ட் ஹேருக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்க டேண்ட்ரஃபை கம்மெண்ட் பண்ணும் ப்ளஸ் உங்கள் ஹேரை வந்து நல்லா ஷைனியாகவும் சில்கியாகவும் வச்சுருக்கோம் அண்ட் என்ன ஒரு முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர்க்கு இதை யூஸ் பண்ணும் பண்ணும்போதாக இருக்கட்டும் இது உங்களை டெய்லி ரொட்டீனில் வந்து இதை சேர்த்துக்காதீங்க விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு ஒரு வாட்டி வந்து ஹேர் வாஷ் பண்ணும் போதும் வந்து ஏசிவி யூஸ் பண்ணாதீங்க வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா டூ வீக்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வீக்லி ஒன்ஸாக மாற்றிக்கோங்க ஸோ ஏசிவி வெயிட் லாஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏசிவியை வந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்கு குடிக்கும் போது ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஏசிவி ஆட் பண்ணிக்கோங்க அது கூட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடி ஃபேட்டையும் கம்மி பண்ணும் ப்ளஸ் பெல்லி ஃபேட்டையும் கம்மி பண்ணும் அண்ட் இதை நீங்கள் வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எம்டி ஸ்டொமக்கில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க பிகாஸ் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் மாதிரி தான் ஸோ நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் இருக்கும்போது அது எப்படி வந்து நிறைய பேருக்கு ரியாக்ட் ஆகும்னு எனக்கு தெரில ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இதை குடிக்க வந்து பழகிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாற்றணுன்னா மாற்றிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்